அன்பர் இயேசுவில் மிகவும் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டு சாட்சிகள் எனும் தலைப்பின் கீழாக நம்ம வேதத்தை நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தலினுடைய 11 அதிகாரத்திலே முதல் பகுதியாக 6 வசனம் வரைக்கும் நம்ம ஆராய்ந்திருக்கிறோம். இந்த 2 பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து வர இருக்கிறோம். நம்ம யாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து 2 பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தல் பரம தகப்பனே, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரண்டு சாட்சிகள் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கையிலே, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக எங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இன்றி தாமதங்களும் இன்றி எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு பிரியமாக இருப்பதற்காக நீர் எங்களை வழிநடத்தி அல்லும். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுடைய கண்களையும் இருதயத்தையும் செவிகளையும் நீர் திறந்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகளும் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனையும், ஆமேன். எனவே இரண்டு சாட்சிகள் முதல் பகுதியிலே நம்ம பார்த்திருந்தோம். வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 6 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். 7 வசனத்திலே நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் நம்ம பண்ணிடுவோம். அந்த ரெண்டு சாட்சிகள் என்பது அது நிச்சயமாக இரண்டு நபர்களை குறிக்காது என்று சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அது நிச்சயமாக புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் என்று சொல்லி நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்திருந்தோம். 2 ஒளிவ மரங்கள் மற்றும் 2 விளக்குத்தண்டுகள் என்று சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். பழைய ஏற்பாட்டிலே ஒளிவ மரங்கள் பரிசுத்த ஆவியை குறித்து நமக்கு சொல்லுகிறது, விளக்குத்தண்டுகள் தேவ வசனத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறது. எனவே அந்த ரெட்டுடுத்திய அந்த இரண்டு சாட்சிகள் எதற்கொப்பாக இருக்கிறது சொல்லலாம். பார்க்கும்போது 1260 ஆண்டு காலம் அது போப்பரசின் மூலமாக அது மிதிக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து நமக்கு சொன்னதாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் பார்க்கிறோம். அந்த இரண்டு சாட்சிகள் பூமியினுடைய இயற்கையும் பூமியினுடைய சூழ்நிலையும் கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவான அதிகாரத்தை பெற்றதாகவும் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்திருந்தோம். 7 வசனத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் என்று நமக்கு வேத வசனத்திலே சொல்லியிருக்கிறது. எனவே யார் இந்த பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம்? இரண்டு சாட்சிகளும் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்த பின்பு அதனுடைய காலம் எப்ப என்று சொல்லி நான் எப்போ முடிவடைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 1798 ஆண்டை நமக்கு குறிக்கிறது. எனவே பாதாளம் என்பது இந்த உலகத்தினுடைய துன்மார்க்கத்தையும் ஆவிக்குரிய இருளையும் சாத்தானால் தோற்றுவிக்கப்படும் தேவனுக்கு விரோதமான வல்லமையும் ஏறுகிற மிருகம் என்பது ஒரு புதிய ஆளும் அரசியல் வல்லமையும் நமக்கு குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வேதத்தை அழிக்க வகை தேடும் ஒரு வல்லமையை நாம் இங்கே காண்கிறோம். ரோம திருச்சபையினுடைய முன்னாள் உண்மை விசுவாசியாய் விளங்கி வந்த பிரான்ஸ் இதுவரையிலும் அறியப்படாத ஒரு புதுமை தோற்றத்திலே இங்கே வர்ணிக்கப்பட இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு 100 முன்பே 1687 ஆண்டிலே ரோட்டர்டாமில் உள்ள பிரெஞ்சு திருச்சபையில் ஊழியக்காரரும் ஹாலாந்தில் அடைக்கலம் புகுந்து ஒதுக்கப்பட்ட ஹியூகனாட்ஸ் யார் என்று சொல்ல பாருங்கள், இந்த பிரெஞ்சு புரொட்டஸ்டன்ட்ஸ் மற்றும் ஜூரியன் என்பவர் சொன்னது என்று சொன்னதாவது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி என்ற புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் வெளிப்படுத்தல் 11:7 வசனம் பிரான்ஸ் தேசத்திற்கு சிறப்பாக பொருந்தும் என்பதை நாம் யோசிக்காமல் என்னால் இருக்க முடியாது. யார் சொல்றது? ஜூரியன் சொல்றார். சரி, தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அது இன்றைக்கு போப்பு சாம்ராஜ்யத்தின் மிக விசேஷமான ஒரு நாடாக இருக்கிறது. அதை கத்தோலிக்க திருச்சபையினுடைய மூத்த மகன் என்றும் அழைக்கப்படுகிறது. அது இத்தாலிக்கும் ஸ்பெயினுக்கும் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலே போப்பு சமஸ்தான மையத்தில் ஒரு மகாநகரத்தின் பாதை போல் அல்லது பொது ஸ்தலம் போல் அமைந்திருக்கிறது. பிரான்சில் தான் சாட்சிகள் கொல்லப்படுவார்கள், அதாவது உண்மையான விசுவாசத்தின் அறிக்கையானது முற்றிலுமாக அளிக்கப்படும் என்று குறிப்பான விதத்திலே நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஜூரியன் என்பவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹியூகனாட் ஒரு பிரெஞ்சு புரொட்டஸ்டன்ட் நமக்கு இப்படியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆக நாம் இங்கே காணும் பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அது கம்யூனிசத்திற்கு ஆதரவளிக்கவிருந்த பிரான்ஸ் நாட்டையே அது நமக்கு குறிப்பிடுகிறது. கம்யூனிசம் என்று சொன்னால் பொது உடைமைவாதம் மற்றும் இல்லைவாதம். எனவே அந்த பிரான்ஸ் தேசத்தையே அந்த ஏறி வருகிற மிருகம், பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்று சொல்லி நமக்கு சரித்திரமும்
தீர்க்க தரிசனமும் நமக்கு விளக்கி காட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 8 பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும், அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும், அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தலே பார்க்கும்போது அந்த மகாநகரம் எது, வெளிப்படுத்தல 10 இடங்களில் பார்க்கும்போது மகாநகரம் கிரேட் சிட்டி என்ற வார்த்தை நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 11:8 வெளிப்படுத்தல் 14:8 வெளிப்படுத்தல் 16:19 வெளிப்படுத்தல் 17:18 வெளிப்படுத்தல் 18:10 16:18 19:21 வெளிப்படுத்தல் 21:10 இந்த மகாநகரம் என்ற வார்த்தை நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. 8 இடங்களில் விழுந்து போன அமைப்பாகிய ஆவிக்குரிய பாபிலோனையும் போப்பாதிக்க ரோமாபுரி என்று சொல்லி நமக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லியிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல பார்க்கும்போது புதிய எருசலேம் என்ற வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல அது எந்த இடம்னு சொல்ல பார்க்கும்போது 21:10 நாம் பார்க்கும்போது புதிய எருசலேமை மகாநகரம் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது பிரான்ஸ் தேசத்தை குறிக்கிறது மகாநகரம் என்ற வார்த்தை. அது வெளிப்படுத்தல் 11:8 பார்க்கும்போது அது மகாநகரத்தை, அந்த பிரான்ஸ் தேசத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. எனவே 10 மகாநகரம் என்ற வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 8 இடங்களில் விழுந்து போன அமைப்பாகிய ஆவிக்குரிய பாபிலோனை அல்லது போப்பாதிக்க ரோமாபுரியை அது நமக்கு குறிக்கிறது. ஒரு முறை பிரான்ஸ் தேசத்தை குறிக்கிறது மகாநகரம் என்ற வார்த்தை, ஒரே ஒரு முறைதான் புதிய எருசலேமை அது குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த மகாநகரம் எது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 11:8 பார்க்கும்போது அது பிரான்ஸ் தேசத்தை தான் குறிக்கிறது. எனவே அது சொல்லியிருக்கிறது. அடுத்து ஞானார்த்தம் உள்ள 3 நகரங்கள், மேலும் மகாநகரமாகிய பிரான்ஸ் தேசம் 3 நகரங்களுடன் ஒப்புடமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அவை முறையே என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சோதோம், எகிப்து, எருசலேம் என்பவைகளே என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிச்சிருந்தோம். சரி, இப்போ அந்த 3 தேசங்களை குறித்து நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். சோதோம் தேசத்தில் என்ன நடந்துச்சு? விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம் அனைத்திற்கும் பிரபலமான இடம் என்று சொல்லி நம்ம 19:10 நம்ம வாசிச்சிருக்கிறோம். அதே போல பிரான்சிலும் திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் வலுத்தன. வேசித்தனம் ஒரு சட்டத்தினால நிலை கொண்டது அங்க. திருமண உறவுகள் சீர்குலைவு அடைந்தன. விவாகரத்து என்பது இங்கிருந்துதான் அதிக பிரபலம் அடைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா, சோதோமுக்கும் இந்த பிரான்சுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கிறதான்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த வேசித்தனம், காம விகாரம், விபச்சாரம் இது எல்லாத்துக்குமே ஈடான சம்பவங்கள் தான் அந்த பிரான்ஸ் தேசத்துல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது, அன்னைக்கும் நடந்துட்டு இருந்திருக்கு. எகிப்து தேசத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ரத்தின சுருக்கமாக பார்ப்போம். தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்த எகிப்திய பார்வோனினுடைய சரித்திரம் நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான ஒன்று. ஆனால் யுகங்கள் நெடுகிலும் எகிப்து இல்லைவாதத்துக்கும் தேவனுக்கு எதிரான கீழ்ப்படியாமைக்கும் அடையாளமாய் இருக்கிறது. எனவே இங்கிருந்து தேவ ஜனங்கள் அடைந்த உபத்திரவத்தையும் எகிப்தின் இறக்குமதியான பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தையும் எண்ணி பாருங்கள். எனவே எகிப்தை போலவே பிரான்ஸ் நாடும் வேதத்தின் மீதும் வேத கொள்கைகள் மீதும் தாக்குதல் நடத்தியது. வேதத்தை என்றென்றுமாக அழித்து விட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் பிரான்ஸ் சட்டசபையிலே நிறைவேற்றப்பட்டது. இதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு சரித்திரத்துல. எப்படி எகிப்து தேசங்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டி அவங்களுக்குள்ளாக உண்டாக்கி கொண்டார்களோ அதை போலவே எங்களுக்கு வந்து வேதாகமம் வேண்டாம் என்று சொல்லி, தேவனுடைய கற்பனை வேண்டாம் என்று சொல்லி அவங்களுக்கு என்று வேதாகமத்தை முற்றிலுமாக அழித்து போடுவதற்கும் ஒரு சட்டம் அவங்களுக்கு இயற்றப்பட்டிருக்கிறது. எருசலேம் தேசத்தை குறித்து நம் பார்க்கும்போது வேதத்திலே இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 8. எனவே தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த தேசத்தை குறித்தும் நம்ம சுருக்கமாக நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, இப்பெயர் நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதிலிருந்து அந்நகரத்தை எருசலேம் என்று நாம் அறிகிறோம். எருசலேமில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரது சத்தியமும் புறக்கணிக்கப்பட்டது போல பாரிஸ் நகரத்தினுடைய தெருக்களில் அவரது சாட்சிகளான வேதாகமும் குவியல் குவிகளாக எரிக்கப்பட்டன. எனவே பிரான்ஸ்ல புனித பர்தலோமியோ தேவாலயத்திலே ஆகஸ்ட் 24
1572 அன்று ஒரே ராத்திரியிலே 70,000 அதிகமான பக்தி மிக்க ஹியூகினாட்ஸ் பயஸ் ஹியூகினாட்ஸ் புரொட்டஸ்டாண்டுகளாக இருந்ததற்காக படுகொலை செய்யப்பட்டாங்க. 70,000 மேற்பட்டவர்களை கொலை செய்தாங்க ஒரே ராத்திரியில. பாரிஸ் நகர தெருக்களிலே ரத்தம் ஆறாக ஓடியது. ரோம திருச்சபையின் தலைவர்கள் இப்படுகொலையை நடத்த ரகசிய திட்டமிட்டு அதில் வெற்றியையும் அவங்க கண்டாங்க. எனவே மோசமான நசுக்குகள் கிரஷ் த ரெச் என்பதே பிரெஞ்சு இல்லைவாதத்தினுடைய ஒரு பொன்மொழியாக இருந்தது. கிரஷ் த ரெச், மோசமானவனை நசுக்குங்கள் என்பதுதான் அவங்களுடைய ஒரு பொன்மொழி. அது கிறிஸ்துவையே சுட்டி காட்டியது. அவரது பிள்ளைகள் கொல்லப்பட்ட போது கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்பட்டார் என்று பொருள். மேற்கான மூன்று நகரங்களினுடைய தீய குணங்களே பிரான்ஸ்ல முற்றிலுமாக செயல்பட்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மூன்று குணங்களின் நிமித்தமாக பிரான்ஸ்ல நம்ம இந்த மூன்று தேசங்களுடைய குணத்தையும் நம்ம கண்டறிகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். எனவே வேதத்திற்கு எதிராக பிரான்ஸ் தொடுத்த யுத்தம் மூன்று நகரங்களுடன் ஒப்பிடப்பட்ட மகாநகரமாகிய பிரான்ஸ்ல உண்டான ஒரு புரட்சி அதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்து இதை குறித்து வெளிப்படுத்தல் 11 7 முதல் 10 13 வசனத்திலும் நமக்கு பேசப்படுகிறது. எனவே பிரெஞ்சு புரட்சியை பயங்கரவாத ஆட்சி ரெயின் ஆஃப் டெரர் என்று நமக்கு சரித்திரம் குறிப்பிட்டு அழைக்கிறது. 18 கடைசி பகுதியில் தொடங்கிய அதாவது 1789 பிரெஞ்சு புரட்சி பற்பல பெயர்கள் காரணங்கள் உலக வரலாற்றில் இருந்தாலும் ஒரு பிரதானமான கிறிஸ்தவ காரணம் அது வேதாகமத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் எதிரான பயங்கரமான மிருகம் போல செயல்பட்டது. எது? பிரான்ஸ் தேசம். வேதாகமத்தினுடைய தேவனையும் தேவனுடைய வேதாகமத்தையும் ஒதுக்கிவிட்டு அவரது இடத்தில் பகுத்தறிவு தேவதை என்னும் பெயரிலே பாரிஸ் சட்டசபை தலைவர்களில் ஒருவரான மொமோராவின் அழகான மனைவியையும் வேசியையும் நடனக்காரியுமான ஒரு பெண்ணை நாட்டடேம் பேராலயத்தில் உள்ள உயர்ந்த பலிபீடத்திலே அமர வைத்து அனைவரும் வணங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை செய்திருக்கிறாங்க. மொமோராவினுடைய அழகான மனைவி, வேசி, நடனக்காரி, எங்க பேராலயத்தில் உள்ள உயர்ந்த பலிபீடத்தில் அமர வைத்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. சரி, இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு? அந்த ரெண்டு சாட்சிகளும் உதாசீனம் அடைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். 9-10 நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் 11:9-10 வசனத்தை வாசிப்போம். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளிலே வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் என்று சொல்லி நமக்கு வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமங்கள் பாரிஸ் நகர தெருக்களில் குவியல் குவியலாக எரிக்கப்பட்டன. சிலுவைகள், திருவிருந்து கோப்பைகள் மற்றும் வேதாகமங்களை கழுதை வாள்களிலும் கழுத்துகளிலும் கட்டிவிட்டனர். திருவிருந்து கோப்பைகளிலே தண்ணீர் குடிக்க பயன்படுத்தினாங்க. திருச்சபைகள் நடனக்கூடங்களாக மாற்றப்பட்டு வேசித்தன களியாட்டுகள் அங்கே அதிகமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதாகமங்களை தடை செய்து அவற்றை எரிக்கவும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புறக்கணித்தும் புதியதொரு சட்டத்தை பிரான்ஸ் தேசம் நவம்பர் 10 1793 இயற்றியது. தேவ பிரமாணம் காலின் கீழிட்டு மிதிக்கப்பட்டது. வேதாகம அமைப்புகள் நீக்கம் செய்யப்பட்டன. வாராந்திர ஓய்வு நாள் ஒரு பக்கமாக நீக்கி வைக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒவ்வொரு 10வது நாளும் வெறியாட்டத்திற்கென்றும் தேவ தூஷணத்திற்கென்றும் அர்ப்பணிக்கப்பட்டது. திருமுழுக்கும் திருவிருந்தும் செய்யப்பட்டன. இறந்தவர்களை புதைக்கும் இடங்களிலே ஒட்டப்பட்ட தெளிவாக காணக்கூடிய அறிவிப்புகள் என்னன்னு சொல்லலாம். பார்க்கும்போது மரணம் ஒரு நித்திய உறக்கம் என்று அறிவித்தன. இதெல்லாம் பார்க்கும்போது எங்க இருக்கிறதுன்னு சொன்னா பார்க்கும்போது மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் 332 பக்கத்துல இருக்குது. எனவே பிரெஞ்சு புரட்சியினுடைய பின்னணியிலே போப்பு மார்க்கம் ஒரு காலத்திலே கத்தோலிக்கத்தினுடைய கைகூலியாகவும் மூத்த மகனை போலவும் திகழ்ந்து வந்த இந்த பிரான்ஸ் தேசம் அதற்கு எதிராக
கிளர்ந்தும் எழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கத்தோலிக் சர்ச்சுக்கு ஒரு மூத்த மகனாக இருந்த பிரான்ஸ் தற்போது அவங்களை எதிர்த்து அவங்களை புரட்சி செய்யிருக்கிறது தான் பிரெஞ்சு புரட்சியாக அல்லது பிரெஞ்சு ரெவல்யூஷனாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது பிரெஞ்சு புரட்சியாக வெடித்தது. பிரான்ஸ் நாட்டவர் தேவனை வெறுத்தனர் என்று சொல்வதை விட தேவனை பற்றிய கொள்கையை அவங்க வெறுக்க ஆரம்பித்தார்கள். எனவே ஏனென்றால் பிதாவாகிய தேவனை மிகவும் கொடூரமான வெறுக்கப்படத்தக்கதாகவும் அநீதியுள்ள ஒரு நபராகவும் கத்தோலிக்கம் அவர்களுக்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் சித்தரித்து காட்டிக் கொண்டிருந்தது. எனவே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்ல பார்க்கும்போது, என்றும் நகர் எரியும் நகரம், முடிவில்லா வேதனை மிகுந்த தண்டனை போன்ற கத்தோலிக்க உபதேசங்கள் மக்கள் மனங்களிலே தேவனை குறித்த கொள்கையை வெறுக்கும்படி செய்தன. பிரெஞ்சு புரட்சியினால உண்டான விளைவுகளுக்கான கத்தோலிக்க சபையே ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலத்துல திருச்சபையினுடைய குருமார்களும் ஆசாரியர்களும் மேன் மக்களாகிய இளவரசர்களும் தேசத்தின் பெரும்பாலான நிலப்பகுதிகளை அபகரித்தார்கள். ஏழை குடிமக்கள் வறுமையில் உழன்ற போது உயர் குடிமக்கள் செழுமையிலே அவங்க எல்லாமே திளைத்து கொண்டிருந்தாங்க. அதே சமயம் கடுமையான வரிகளும் பொதுமக்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் தேவனையும் தேவாலயத்தையும் தேடும் வாஞ்சியில் குன்றி இருந்தாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குருமார்களை போன்றவராக தேவன் இருப்பார் என்றால் அவர் ஏழைகள் மீது அன்பும் கரிசனையும் அற்றவராகவே இருப்பார் என அவர்கள் தீர்மானித்துக் கொண்டனர். எனவேதான் தேவனையும் திருச்சபையும் அவங்க எல்லாமே வெறுக்க ஆரம்பித்தாங்க. சாதாரண மனிதர்கள் வாசிக்க அறியாதிருந்த அக்காலத்திலே சிலர் மாத்திரமே வேதாமன்களை வைத்திருந்தனர். குருமார்களே ஜனங்களுக்கு தேவனை பற்றியே விளக்க வேண்டிய நிலை இருந்தது. அவர்கள் அதை சரியாக செய்யாமல் தேவனையும் தங்கள் வாழ்வில் காட்டாமலும் ஜனங்களை சுரண்டி சம்பிரமமாய் வாழ்ந்தனர். கொதித்தெழுந்த ஜனங்கள் தேவனை என்ன செய்ய முடியும் அந்த நேரத்துல? அதனால்தான் தேவனுடைய பிரதிநிதிகளாகிய கருதப்பட்ட 300க்கும் மேலான குருமார்களை கொன்று போட்டாங்க. புதைப்பாரற்று பல சடலங்கள் வீதிகளில் கிடந்தன. இவை அனைத்தையும் சந்தோஷமாக கருதிய பிரான்ஸ் மக்கள் அன்பளிப்புகளையும் பரிமாறிக்கொண்டாங்க. எனவே கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய மெய்யான காவலனாக கருதப்பட்ட பிரான்ஸ் தேசம் கடைசியில் போப் ஆறாம் பத்திநாதரை பயஸ் 6 அவர்களை கைது செய்ததன் மூலமாக அம்மார்க்கத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணியது. நெப்போலியன் போனபார்ட், பிரெஞ்சு தளபதியான அலெக்சாண்டர் பெர்த்தியர் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 1798 போப்பை கைது செய்து வேலன்ஸ் நகர சிறையிலே அடைத்தான். அந்த சிறையில் கைதியாக இருந்த காலத்திலே ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியிலே 1799 போப் மரணம் அடைந்தார். முறைப்படி அடக்கம் பண்ணுவதற்கு ஒருவரும் முன்வராத காரணத்தினாலே உயிரற்ற அவரது உடல் சிறையிலே அனாதரிப்பினம் போல் கிடந்தது. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனமானது அது எப்படி நிறைவேறிச்சு என்று சொல்லி நீங்க பார்த்தீங்களா? புனித பர்த்தலோமியோ படுகொலை சம்பவத்திலே அப்பாவி பிரெஞ்சு புரொட்டஸ்டாண்டுகளை ஹியூகியன் ஆர்ட்ஸ்களை ஆயிரக்கணக்கிலே கொள்வதற்கு பிரான்ஸிலே அரசனை தூண்டிவிட்ட கொடிய பாவத்தின் நிமித்தமாக இந்த கசப்பான அறுவடையை போப்பு மார்க்கம் சந்திக்க நேர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கத்தோலிக்க நாடாக விளங்கி வந்த பிரான்ஸ் தேசம் பயங்கரவாத ஆட்சி என்ற அந்த புரட்சியின் விளைவால் ஒரு கம்யூனிஸ்ட நாடாக மாறியது. ஐரோப்பாவிலே முதல் கிறிஸ்தவ நாடு பிரான்ஸ் தான். அது எப்படி மாறிச்சுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா? இன்றைக்கும் அது ஒரு மோசமான ஒரு நாடாகவே இருந்து வருகிறது. பிரெஞ்சு புரட்சி குறித்து முழு நீள விளக்கமறிய மாபெரும் ஆன்மீக போராட்டத்திலே 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு இந்த காரியம் நமக்கு புலப்படுகிறதாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இந்த 2ஆம் பகுதியை நம்ம நிறைவு செய்யும் போது இந்த பிரான்ஸ் தேசம் எப்படி ஆரம்பித்தது, எப்படி அது முடிவடைந்தது, இதுதான் பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம் என்று சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அது எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்திருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து நம்ம 3ஆம் பகுதியை நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஜபத்தோடு நம்ம காத்திருப்போம். எங்களை அதிகமாக என்ன சொல்லித்திரு பரமத்தாப்பனே, 2 சாட்சிகள் எனும் தலைப்பின் கீழாக நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வித்து தாரும். 3ஆம் பகுதியையும் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்பதற்கு நீர் எங்கள் சித்தம் புரிந்தரலாம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஜீவன் பரமதாபனே, அமேன்.